இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்து நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ட்ராவலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா, அவங்க பேர் என்னம்மா? குருசம்மா. இவங்க வந்து குருசம்மா வந்து எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் வந்து ஒரு வில்லேஜ் பேர் வந்து உக்கரங்கோட்டை. அங்கே தான் வந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து எப்படி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஃபியூஷனாக புதுசாக எப்படி வந்து ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லி காட்ட போகிறாங்க. அவங்க பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டு குழம்பு வித் பைனாப்பிள். அது எப்படி வந்து அவங்க அம்மா எப்படி அம்மா பண்ண போகிறாது? நீ இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்கம்மா? அது எங்கே எல்லாம் நம்ம சொத்த அப்படியா? சரி. ஸோ அம்மா கற்றுக்கிட்டேன் அம்மா கற்றுக்கிட்ட இந்த டிஷ்ஷை இப்போ நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கருவாட்டு குழம்பு, பைனாப்பிள் கறி, அது தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஊற்றணுமா? என்னையா வந்து வேற என்ன ஊற்றலாமாம்மா? நல்லெண்ணெய் தவிர இப்போ நம்ம ஊற்றுறது நல்லெண்ணெய் இல்லையா? நல்லெண்ணெய் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றலாம். நல்லெண்ணெய் வந்து கருவாட்டுக்கு ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்புறமா கடுகு கடுகு போட்டிருக்கோம். எண்ணெயும் போட்டாச்சு. அப்புறம் அது கொஞ்சம் அந்த ஃப்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து இந்த கருவேப்பிலை போடணும்னு அம்மா சொல்கிறாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடா. அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு, தேவையான அளவு வெள்ளைப்பூடு. நீங்கள் வந்து இது பேஸ்ட் போடலாமாம்மா இல்லை வெட்டி தான் போடணுமா? அப்படி அரைச்சி போடலாமா இல்லை? நல்லதான் கொஞ்சம். அம்மா வந்து என்ன சொல்லாங்கன்னா, அரைச்சி கூட போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வெங்காயம் போடலாமா? கொஞ்சம் வந்து வெங்காயம் மேலே போடலாமாம்மா. ஓகே, கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப வெங்காயம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னம்மா பண்ணும்? தக்காளி போடுமா? அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிங் போர்டெலாம் தேவையில்லை, இப்படி தான் கைட்டு தான் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கட்டி கட்டி போடுவாங்க. ஓகே, அதாவது என்னவா, சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போடணும், அதே மாதிரி பெரிய வெங்காயம் தாளிக்கு வச்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. இப்போ பெரிய வெங்காயத்தையும் வெட்டி போட்டிருக்காங்க. அம்மா பாருங்கள், ஒரு ஈஸியாக வந்து எவ்வளோ கட்டையே இல்லாமல் கட்டிங் போர்டே இல்லாமல் கடகடன்னு சமைக்கிறாங்க. வந்து ஒரு நாட்டுப்புற சமையல், ஒரு வில்லேஜில் எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாமாம்மா? அது அந்த நல்லெண்ணெயே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குறீங்க எப்பவுமே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுமா? அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி தேவையான அளவு. நம்ம வந்து வத்தப்பொடி போட்டுக்கலாம். கொத்தமல்லிப்பொடி கொத்தமல்லிப்பொடி தான் கொஞ்சம் கூட இருக்கணும். காய்பொடி, காய்பொடி, ஜீரகம் வந்து ஜீரக பொடி போட்டுக்கலாம். மனமே வந்து தனியாக இருக்குங்க. எப்படி அதாவது நம்ம சமைக்கிறத விட வீட்டில் அம்மா, பாட்டி, தாத்தா சமைச்சாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வரும் எப்போவுமே. இதுக்கப்புறமா பைனாப்பிள். இதுக்கப்புறம் நம்ம
கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள், இல்லை சின்னதாக வெட்டணுமாம்மா, சின்னதாக வெட்டிருக்கோமா. அதாவது ஒரு ஃபியூஷன் இது வந்து, இது வந்து அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. இது அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எப்படி வந்து பைனாப்பிளில் வந்து கருவாடு செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் ஈஸி மெத்தட். நம்ம வீட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். என்ன பண்ண, ஒரு தண்ணியில நார்மல் தண்ணியில கருவாடுமே யூஸ் பண்ணலாம் கடைசியில அந்த கருவாடை போடலாம் அம்மா சொல்றீங்க. கடைசியில கருவேப்பிலை போட்டு பினிஷ் பண்ணுங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ரெடி ஆயிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க உண்மையிலே நான் வந்து ஃப்ளேவர், அந்த கருவாடோட ஃப்ளேவர், அந்த பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. ரொம்ப செம ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இப்போது நம்ம இதை ப்ளேட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ட்ரெடிஷ்னலாக வாழை இலையில் கருவாட்டு குழம்பு சர்வ் பண்ணுறோம். இப்போ பைனாப்பிள் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணியோ இல்லை அம்மா சாப்பிட்டோ பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே எனக்கு ஒரு மெயில் அடிங்க, இல்லை வந்து கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் இப்போது என் கடையை மூடிக்கிறேன். ஐ வில் சி யூ தென். பாய் பாய்.